அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம். சிவத்த விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன எதவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்திய மங்களம். தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டுக்கும் இறைவா போற்றி. இன்றைக்கி வீடியோ வந்து பெரிய அளவில் பணம் ஈர்ப்பதற்கு, பணம் பெருக, செல்வம் பெருக, பரிகாரங்கள் அப்படின்னு போட்டோம் அப்படின்னு சொன்னால் நார்மலாக வந்து 10,000 பேர் பார்க்கணும், அந்த வீடியோ 40,000 பேர் பார்ப்பாங்க. ஏன்னா மக்கள் எல்லாமே பணம் வந்து ஃபேஸ்புக் வீடியோலையும் ஷோ அந்த யூடியூப் வீடியோவில் வழியாக வரணும்னு நினச்சிட்ருக்காங்க. அந்த மாதிரி மக்களுக்கு தயவுசெய்து இந்த வீடியோ பாஸ் பண்ணி போயிடுங்க. ஏன்னா அது உங்களுக்கான வீடியோ கிடையாது, உங்களை போன்று மனிதர்களுக்கு தேவையான வீடியோ இது. இதை வந்து பிறர் பார்த்தாங்கனாலும் அப்போ தான் வந்து இதுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கக்கூடிய பேருண்மை உங்களுக்கு புரிய வரும். நீங்கள் வெறுமன பணத்தை வந்து உட்காந்த இடத்துல ஈர்க்கணும் அப்படின்ற ஒரு மனநிலையோடு இருந்தீங்க, வேலையே செய்யாமல் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ சூட் ஆகாது. பார்ப்பதுக்கு முன்னாடி 4 விஷயங்கள். 1, வளர்பறை பஞ்சமி திதி, பெரியபாளையம் பவானி அம்மன் திருக்கோவிலில் வைத்து அந்த அங்கே இருக்கக்கூடிய பெரியபாளையம் பிடிஓ ஆஃபீஸ்க்கு நியர்பை காலைல 10:00 மதியம் 1 அல்லது 2 வரைக்கும் அன்னப்பிரசாத நிகழ்வு நடக்க இருக்கின்றது. அது வந்து 10/7/2024 நாளானிக்கு. இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து பெரியபாளையத்தை பேஸ் பண்ணி நம்ம பண்ணக்கூடிய ப்ரோக்ராமு. மேசிவான ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் ப்ரோக்ராமாக இது இருக்கும். ஏன்னா தமிழ்நாட்டில் நிறைய பேர் எல்லாருக்குமே வந்து சமயபுரம் தெரிஞ்சிருக்கும், பெரும்பான்மையினருக்கு புண்ணியங்களும் மாரியம்மன் பற்றி தெரிஞ்சிருக்கோம். ஆனால் பெரும்பான்மையினருக்கு தெரியாத ஒரு பவர்ஃபுல், தி பவர்ஃபுல் காடஸ் அப்படின்னா பெரியபாளையம் பவானி அம்மன். அதனால் இது வந்து இந்த பேர் கேள்விப்பட்ட பிறகு நிறைய பேர் வருவாங்க அந்த கோவிலுக்கு. அந்த புண்ணியம் அத்தனையும் அந்த மக்களுக்கே போட்டோம். வரக்கூடியவங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கட்டும். உங்களுக்கு இது சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னு சொன்னால் 7339063114 7339063114 இந்த ப்ரோக்ராமில் நான் கலந்துப்பேன். ஒரு 11:30-12:00 ரேஞ்சில் நான் ஷோராக நான் வருவேன். நான் துவங்கி வைக்கலாம், நம்ம வரலன்னா நமக்கான விஷயம் அது கிடையாது. அது எங்கள் டாக்டர் பிச்சுமணி அவர் பார்த்துப்பார். எங்களுடைய நண்பர் செல்லப்பன் இருக்காங்க, சகோதரர் பாபு இருக்கார், அவங்கெல்லாம் பண்ணிப்பாங்க. நான் ஷோராக அந்த ப்ரோக்ராமுக்கு வருவேன். 2, ஏற்கனவே சொன்னது போல் தாயாரோட திருநட்சத்திரம் உத்திரம் வந்து ஸ்ரீரங்கத்தில். இனிமேல் வந்து ஒவ்வொரு நட்சத்திரம் வரும்பொழுதும், ஒவ்வொரு மாதம் வரும்பொழுதும் அந்த நாளைக்கு மதிய உணவு கொடுப்பதாக ஏற்பாடு ஆகியிருக்கு. இது எங்கே வச்சு அப்படின்னு சொன்னால் வடக்கு, அதாவது தாயார் சன்னதி பக்கத்தில் வட கோபுரம், வட கோபுரத்துக்கு வெளியில் பார்த்திங்கன்னா ராமானுஜருடைய மடம் இருக்குது. அதுக்கு வெளியில் தான், அதுக்கு அங்கே தான் வந்து சாப்பாடு கொடுக்க ஏற்பாடாக இருக்குது. இது வந்து எப்போ நடக்க போ, வெள்ளிக்கிழமை காலையில் 1:30 மணிலிருந்து மதியம் 2 மணி வரைக்கும் நடக்க இருக்கின்றது. திரும்பவும் சொல்கிறேன், வளர்பிறை பஞ்சமி வந்து பெரியபாளையம் பவானி அம்மன் கோயில், அது 10/7/2024. ஒவ்வொரு வளர்பிறை பஞ்சமிக்கும் அந்த அன்னப்பிரசாத நிகழ்வு பெரியபாளையத்தில் நடைபெறும். 2, ஒவ்வொரு உத்திரம் எப்போல்லாம் வந்து எந்தெந்த ஒவ்வொரு மாதமும் உத்திரம் வரும்போது எப்படி நம்ம ஸ்ரீபுத்த ரேவதி நட்சத்திரத்துக்கு வந்து ரங்கநாதருக்காக கொண்டாடுறோமோ அதே போல் உத்திரம் தாயாரோட நட்சத்திரம்ன்றதால் அன்றைக்கு தாயாரை சேவிச்சுட்டு எங்கள் டீமை சேர்ந்த திருகோவிந்தன், ராஜேந்திரன் ஐயா, முத்தமிழ் சார், அப்புறம் பெரம்பலூர் சண்முகம், பெரம்பலூர் ஜீவிதா, புதுக்கோட்டை மனோகர், ஸ்ரீராம் மனோகர், அப்புறம் தஞ்சாவூர் ராஜா, செல்லவ்குமார் சார் நாகப்பட்டினம், ராஜபாசா நாகப்பட்டினம், இவங்க எல்லாம் ஒரு டீமாக சேர்ந்து அந்த விஷயத்தை பண்ண போகிறாங்க. ஸோ அந்த விழா குறித்து ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க. 9088804545 90 8 8 8 0 4 5 4 5. ஸோ இந்த வாரம் 2 பெரிய ப்ரோக்ராம் இருக்குது. அன்னப்பிரசாத நிகழ்வு, நம்ம எல்லா கோயிலும் இந்த அன்னப்பிரசாத நிகழ்வு நடைபெறணும். நேற்று கூட நான் ரொம்ப பெரிய அளவில் மதிக்கக்கூடிய ஒருத்தங்க வந்து திருப்பூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வெளியில் உணவு கொடுத்தாங்க, எனக்கு வீடியோ அனுப்பிச்சிருந்தாங்க. நாங்கள் பப்ளிசைஸ் பண்ண விரும்பல, ஏன்னா இது வந்து ஒரு தொற்று நோய் எப்படி வந்து வேகமாக பரவுமோ, கோவிட் எப்படி வேகமாக பரவிச்சு கொரோனா, அதுபோல் இது எல்லாருக்கும் வேகமாக பண்ணணும். எல்லா கோயில்கள்லையுமே அன்னப்பிரசாதம் ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு நடைபெற்றே ஆகணும். அதுக்கு நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள், நாங்களும் சப்போர்ட் பண்ணுறோம். 3வது விஷயம்,
ஒரு ரொம்ப ரொம்ப சீரியஸாக பேசுகிறோம், ஜாலியான ஒரு விஷயமாக பேசுகிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு கல்யாணத்துக்கு ஒட்டுமொத்த இந்தியாவும் இந்த பத்திரிகைகள் 99.9% பீப்புளுக்கு வந்து பத்திரிகை இல்லைனா கூட, ஆனால் எல்லாருமே வந்து பெரிய லெவலில் வந்து அந்த கல்யாணத்துக்காக மொய் எழுதியிருக்கோம் அப்படின்னு ஒருத்தர் நண்பர் கேட்டார், யாரான்னு கேட்டார். அப்போ தான் சொன்னால் ஜியோ ஃபேமிலி, ஒன் அண்ட் ஒன்லி ஜியோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க கல்யாணத்தை 1000 கோடி 2000 கோடின்னு கொண்டாடிட்டு, அப்புறம் திடீர்னு வந்து அந்த டேரிஃப்லாம் ஜியோ டேரிஃப்லாம் ஏற்றணுன்னு நிறைய பேர் இதை பற்றி பேசுகிறாங்க. இன்றைக்கி பணம் எல்லாத்தையுமே இருக்குது, ஆனால் இந்த 100 ரூபாய் 200 ரூபாய் 300 ரூபாய் ஏற்றுனது வந்து அது பெரிய அளவில் ரிலையன்ஸ் மேலே கோபமாக இருக்க கோபமாக மக்கள் பார்க்குறாங்க ரிலையன்ஸை. அது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த அதிருப்தி வந்து அந்த தம்பதிகளுக்கு எதுவும் பிரச்சனை உண்டு பண்ணக்கூடாதுன்னு ஒரு பயமாக இருக்குது. அது வந்து முகேஷ் அம்பானிக்கு காலம் புரிய வைக்கும். ஏன்னா நிறைய சம்பாதிச்சு 10 லட்சம் கோடி சம்பாதிச்சதுக்கு பிறகு மறுபடியும் மக்கள்கிட்ட இருந்து மறுபடியும் சுரண்டி 100 ரூபாய் ஒரு ஃபேமிலிக்குன்னு சுரண்டி இன்னும் என்னத்தை பண்ண போகிறார். அதனால் கொஞ்சம் இது குறித்த சிந்தனை தேவை. ஏன்னா அந்த பிள்ளைகளுக்கு தான் பாதிப்பு வரும் அப்படின்றத என்னுடைய பார்வையில் நான் பார்க்குறேன். ஏன்னா வந்து இந்த ஆடம்பரம் வந்து தேவையும் இல்லை, மக்கள்கிட்ட இது போல் கசைக்கு புழியும் வேண்டாம். இதான் மோனோபொலி என்ற ஒரு விஷயத்துக்கு எதிரானது தான் இந்த கம்யூனிச தத்துவம். இதனால் எவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றது தான் விஷயம். ஸோ அது உங்கள் செய்திக்காக. 4வது வந்து நிறைவான ஒரு விஷயம் என்னென்னா, பொதுவாக என்னை என் கூட நிறைய, அதாவது கிளையண்ட்டுன்னு இல்லை, நிறைய பேர் ஃபாலோயராக என் கூட பின்தொடரக்கூடிய மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நான் வந்து ஏதாவது கோல்டு அப்படின்னு ஏதாவது பண்ணோம் அப்படின்னு சின்ன விஷயம் பண்ணால் கூட, எங்கள் ரிலேட்டிவ் கல்யாணம் சொல்லி இந்த திருநெல்வேலியில் இருக்குது, இல்லாட்டா வந்து சந்திரன் சார் இருக்கார், இல்லைனா வந்து வெங்கடாச்சலபதி சொல்லி வந்து ஜெயந்தி இருக்காங்க பெரம்பலூரில், இவங்கள்ட்ட கொடுப்பேன். இப்போ நம்மளை நிறைய பேருக்கு இந்த தங்கம் என்பது ரெக்குயர்மெண்ட்டாக இருக்கும், தங்கம் வைரம் என்பது. நான் வந்து யாரை கேட்டாலும் கண்ணை மூட்டு நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது, ஏன்னா அவர் அந்த விஸ்வகர்மா சமுதாயத்தை சேர்ந்தவர், அந்த தங்க வேலை செய்கிற ஒரு சிறப்பான மனிதராக இருந்தால் கூட வளர்ந்து வரக்கூடிய ஆள், நேர்மையோட உச்சக்கட்டம். அதனால் பாலாஜின்னு நான் ரெஃபர் பண்ணுவேன், பெருங்குடி பாலாஜின்னு சொல்லிட்டு. இதே போல் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொன்னால் இளமுருகன் சார் தான் நான் கண்ணை மூடிட்டு சொல்லுவேன். ஏன்னா அவருக்கு ஒப்பாரும் மிக்காரும் இல்லை அப்படின்றது தான் என்னுடைய விஷயம். அதுவும் குறிப்பாக அவர்கிட்ட இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் அந்த மேஸ்திரி அந்த எலக்ட்ரிஷியன்லாம் வந்து செம்ம டீம் ஆகும். அதை விட்டு வெளில போனீங்கன்னா எங்கள் சாய் சிவா, அப்புறம் வந்து பாஸ்கர் சார் சென்னையில், அப்புறம் ரகு வந்து தருமபுரியில், சதீஷ் அண்ட் அன்பு வேலூரில், இது போல் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருத்தர் பண்ணிகிட்ருக்காங்க. என்னை கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன், எதாக இருந்தாலும் நீங்கள் அப்புறம் இசைக்கு எத்தனோ இல்லை, நீங்கள் உங்களுக்குள்ளே பேசி கரெக்டாக வந்து டேர்ம்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். நாளைக்கு இதுக்குள்ளே இந்த குடுக்கல் வாங்கலுக்குள்ளே நம்ம போகக்கூடாது. அவங்களுடைய கேரக்டருக்கு நம்ம வந்து ஒரு சடையல் கொடுக்கலாம், நல்லா பண்ணுவாங்க நேர்மையான ஆட்கள்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வகையில் வந்து நான் ஆல்வேஸ் ஐ ரெக்கமெண்ட் இந்த பீப்புள். அப்புறம் ரமேஷ் ஈரோட்டில் ஒரு என்னோடய ஃபாலோயர் ஒருத்தர், அவர் எங்கிட்ட இடம் வாங்கினாலும் பழக்கம், அவரும் நல்ல கன்ஸ்ட்ரக்ஷன், அவருக்கு என்ன கூட அனுப்பு கேடாக முடியும் தான், அவர் நல்ல மனிதர், வேலை செய்கிறவங்க ஆள் சரியில்லைன்றது தான் அவர் வருத்தக்கூடிய விஷயம். அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன், அவரையும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இதை நான் ஒரு ரீசன்காக நான் சொல்கிறேன். திருநெல்வேலியில் ரியல் எஸ்டேட் அப்படின்னு சொன்னால் முருகன், நாங்குநேரி முருகன் தான் அல்டிமேட் பர்சன். திருநெல்வேலியில் எங்கே இடம் வாங்கினா கூட முருகனு தெரியாத ஆள் கிடையாது எங்கள் டீமில். அது மாதிரி வந்து கேரளா வந்து நீங்கள் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் செந்தில் தான், குருவாயூர் செந்தில், சேலத்தை பூர்வீகமாக கொண்டவர். மேக்கப்னால் எங்கள் அக்கா தினம் தான் நாமக்கல்ல. அப்புறம் அதே போல் தாய்லாந்து டூர் போனோம், இங்கே மியான்மர்லாம் போனால் ரமேஷாக இருக்கார், பேங்காக்கில் இருக்கார், அவங்களாம் மதுரையை பூர்வீகமாக கொண்டவங்க. இது வந்து ஏன் இந்த விஷயத்த உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இப்போ இது போல் எனக்கு தெரிந்தவர்கள் நான் வந்து அடித்து சொல்லலாம். இப்போ நான் என்னை யாராவது கேட்டாங்கன்னா குடுக்கல் வாங்கல்லாம் உங்களுக்குள்ள, நீங்கள் என்ன பேசுவீங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் இவங்க நேர்மைக்கு நான் வந்து உத்தரவாதம் தரேன் அப்படின்னு நான் சொல்லிடுவேன். அது மாதிரி இந்த அருள் இருக்காப்பில், சாரி நான் விட்டுட்டேன், அந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து தருமபுரியில் இது மாதிரி சூசன் பீப்புள் இருக்காங்க. இது மாதிரி அஸ்ட்ராலஜினா எங்கள் டீமில் பாலாஜி இருக்கார், அப்புறம் இதுக்கு முன்னாடி வந்து எங்கள் டீமில் ஆட்டையம்பட்டி பழனியப்பன் சார் ஒருத்தர் இருந்தாங்க, அவர் இப்போ வேறு ஒரு லைனில் போனதாலும் நமக்கு தொடர்பு இல்லை. மாதிரி நான் வந்து யார் கேட்டாலும் வந்து இவங்கள பாருங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போது இது வந்து எனக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு விஷயத்த, என் நம்பர் தெரிஞ்சவங்க, என் ஆஃபீஸ் நம்பர் தெரிஞ்சவங்க, எங்களோட டீமோட காண்டாக்ட் தெரிஞ்சவங்க, அவங்களுக்கு அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு பேக்கெட்டில் ஒரு ஒருத்தரை தெரியும். இப்போ
ஏதாவது ஜம்போடை பக்கத்தில் ஏதாவது ஈரோடு பக்கத்தில் கன்ஸ்ட்ரக்ஷனாக எங்களை வந்து சதாசிவன் ஒருத்தர் கூப்பிடுங்க, அதோட அந்த இடத்தோடு முடிஞ்சிடும். ஆயிலெலாம் வந்து பிரகாஷ் ராஜா கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி நாமக்கல்லில். அப்போ இது வந்து நம்ம ஏன் வந்து ஒரு ஒரு டைரக்டரியாக பண்ணக்கூடாது அப்படின்றது ஒரு ஒரு முடிவு. ஸோ உங்களை பற்றி ஏதாவது அட்வர்டைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் என்ன இதில் இருக்கீங்க, என்ன ஃபீல்டில் இருக்கீங்க, இயற்கை விவசாயம், இப்போ நம்ம கற்பகசிதான் திருப்பூரில் உண்டு நிறைய விஷயங்கள் அவங்களாம் மீட்டிங்கில் வந்து சொன்னாங்க. நீங்கள் உங்களோட டீட்டெயில் சொன்னீங்கன்னா அது வந்து எல்லா எங்களுடைய டீமோடைய ஃபேஸ்புக்கு ஸ்டேட்டஸு சோஷியல் மீடியாவில் என்ன அங்கெல்லாம் வந்து உங்களை ப்ரொமோட் பண்ணணும் பண்ணுறோம். ஒரே விஷயம், இதுக்கு எந்த கட்டணமும் கிடையாது, ஆனால் உங்களை நம்பி வர மக்கள்கிட்ட வந்து நியாயமாக இருந்துங்க. உங்களோட பணம் கொடுக்கல் வாங்களுக்கு நிர்வாகம் பொறுப்பே இருக்காது, அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நம்ம பணம் இப்போ நானும் பார்த்தேன், அந்த செல்வம் பெருக அப்படின்னா ஒரு 20,000 பேர் பார்க்குறான் நம்ம ஆளுங்க. அப்புறம் வந்து பணம் அப்படின்னு போட்டாலே 40,000 பேர் 50,000 பேர் பார்ப்பாங்க வீடியோ. நம்ம வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணி ஒரு நல்ல ரொம்ப சைக்காலஜிக்கலாக சில விஷயங்கள் போட்டாங்கன்னா 5,000 பேர்லேருந்து 10,000 பேர் தான் மேக்ஸிமம், 10,000 பேர், 10,000 வியூ. அது நிறைய பேர் ஷேர் பண்ணிக்கலாம், அந்த வீடியோவை கட் பண்ணி நிறைய பேர் ஷேர் பண்ணுறாங்க, அது நம்ம கணக்கில் வராது. ஆனால் இன்றைக்கி நான் சொல்ல போகிற விஷயம் என்னென்னா, இது பணம்லாம் பண்ணுங்கள், ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த கதையை கேட்டு பணம் பண்ணுறதை பற்றி திங்க் பண்ணுங்கள். ஒரு மனிதர், அவரோட பேர் ராவத், அவரோட ஃபுல் நேம் ஜஸ்வந்த் சிங் ராவத். அவர் 19/8/1941 பிறக்கிறாரு. மரணம் வந்து 17/11/1962. இவரோட கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம். 15/15/1962 இந்த தேதி வந்து மறக்க முடியாத ஒரு நாள். நம் பள்ளி பாடங்களில் மட்டுமே வந்து இந்த தேதியை பார்த்துருவோம். அது இந்தோ சீன போர் வந்து முடியக்கூடிய தருணம். ரொம்ப கம்பீரமான நம்முடைய இந்திய இராணுவ வீரர்கள் எல்லாமே தலையை தொங்க போட்டு மனசளவில் ரொம்ப தளர்ந்து தொழில்நுட்ப ரீதியாக வந்து ரொம்ப வீக்கான ஒரு காலகட்டத்தில் இருந்தால் நம்முடைய இந்திய அரசு வந்து பார்டரில் நின்று எல்ஓசி லைன் ஆஃப் கண்ட்ரோல் நின்று எல்லா வீரர்களையும் திரும்ப அவங்களுடைய ரெஜிமெண்ட்டுக்கே வந்து அழைத்த காலம் அது, அந்த தேதி. அப்போது எல்லாருக்கும் வருத்தம் இருக்குல்ல, அது வந்து இந்த சீனாவுக்கும் சீன இராணுவத்துக்கும் நம்ம இராணுவத்துக்கும் சண்டை, அந்த நம்ம வந்து போனதே சீன இராணுவத்தை ஜெயிக்கிறதுக்காக போகிறோம், சண்டை போட்டு ஜெயிக்கணுன்ட்டு தோத்துட்டு முகத்தை தொங்க போட்டு நம்மளோட ஹையர் கமாண்ட் சொன்னதுனால எல்லாருமே அவங்கவுங்களோட ரெஜிமெண்ட்டுக்கு திரும்பி வரணும் போது எவ்வளோ சங்கடமாக இருக்கும், ஜீர்ணிக்க முடியாது. ஒரு இராணுவ வீரனால் குறிப்பாக சீனாக்கிட்டையும் பாகிஸ்தான்கிட்டையும் தோக்குற விஷயத்து உண்மையான இராணுவ வீரனால் அந்த இராணுவ உடுப்பு போட்டுக்க இந்திய தேசிய கொடியை நேசிக்கக்கூடிய இந்தியாவை நேசிக்கக்கூடிய ஒருத்தனால் அது ஜீர்ணிக்க முடியாது. அதில் வந்து குறிப்பாக அடிபட்ட வீரர்லாம் நான் வரமாட்டேன்னு சொல்லிடுறாங்க. அதில் ஏன் வரமாட்டேன்னா, என் தேசம் எதிரி நாட்டை போய் கையேந்திர மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகிடுச்சே, நம்மக்கிட்ட வெப்பன்ஸ் இல்லையா, ஆர்ட்லரி இல்லையா அப்படின்ற ஒரு வருத்தம். எல்லாருமே திரும்ப வரணும், ஆனால் 3 பேர் அதில் வந்து யாருன்னா, இந்த கர்வால் ரைஃபிள்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த படப்பிரிவை சேர்ந்த ஜஸ்வந்த் சிங் ராவத்து, த்ரிலோக் சிங் நேகி, கோபால் சிங் ஆகிய 3 இராணுவர்களும் மாறாக முடிவெடுக்கிறாங்க. என்னென்னா, இவன் நான் ஹைகமாண்டை மிலிட்ரி ஹைகமாண்ட் சொன்னதை கேட்காம நாம் போய் இந்திய எல்லையை காப்பான், ஆவர் தாவ நம்ம வந்து இங்கேருந்து புணமாக திரும்பி போகிறதுக்கு உயிர் இருக்கும், ஆனால் நடைப்பணமாக திரும்பி போகிறதுக்கு இங்கே பணமாயிடுவோன்றதும் அவங்க முடிவு. அப்போ ஜஸ்வந்த் சிங் என்னென்னா, அருணாச்சல பிரதேசில் 100 நாங்க ஒரு பகுதி இருக்குது, இன்று தவாங்னு அது சொல்லப்படுது. சீன இராணுவத்தின் மேலே அப்போ தாக்குதலை அவர் தொடர்ந்துகிட்டே இருக்கார். அப்போ தான் அவர் வயசு வந்து 21 வயசு, நல்லா புரிஞ்சுங்க. அவரோட வந்து நம்ம நெகியும் கோபால் சிங்கும் போராடிட்டே இருக்காங்க. அன்னைய தேதிக்கு வந்து சீனாவுடைய டெக்னாலஜி பார்த்திங்கன்னா, மீடியம் மிஷின் கன்ஸு, ஆர்ட்லர்ஸ், பீரங்கி ரக துப்பாக்கிகள், மாடர்ன் கன்ஸு, ரொம்ப அசால்ட்டாக வந்து அதெல்லாம் யூஸ் பண்ணி இந்தியா நோக்கி முன்னேறி வந்துட்டுருக்காங்க. 100 நாங்கள் வந்து பாதுகாத்து ஜஸ்வந்த் கோபால் த்ரிலோக்கிட்ட வந்து வெறும் லைட் மிஷின் கன்ஸு, அதெல்லாம் ஒன்றும் போருக்கான கன்ஸே கிடையாது, நம்ம அந்தளவுக்கு பின்தங்கி இருந்தோம். போர் சூழல் வந்து கம்ப்ளீட்டாக சீனாவுக்கு தான் வந்து சாதகமாக இருந்தது. இதை வந்து 3 ஆளும் ஜீர்ணிக்க முடியல, அதை மாற்ற என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். நல்லா புரிஞ்சுங்க, இந்திய இராணுவமே நீங்களாம் வந்துடுங்கன்னு சொல்கிறாங்க, ஆனால் நான் மாற்றணும்னு முடிவு பண்ணேன். நவம்பர் 15 அந்த வாரில் இருந்த இப்போ லைன் ஆஃப் கண்ட்ரோலில் இருந்து எல்லாருமே திரும்ப வரணும், ஆனால் வந்து இந்த 3 பேர் மட்டும் நாங்கள் வரமாட்டோம், நான் நடைப்பணமாக வர்றதுக்கு இங்கே செத்து போகிறோன்னு முடிவு பண்ணி சீனாவை வந்து நம்ம அப்போஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணுறாங்க.
வலிமையான இராணுவத்துக்கு எதிராக நம்ம போராடினா என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த சீன இராணுவத்திற்குரிய மிஷின் கன்ஸு, அவங்ககிட்ட இருக்கக்கூடிய துப்பாக்கி, ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷனை நம்ம வந்து நம்ம பக்கம் அதை கடத்திட்டு வந்தால் தான் அது முடியும் அப்படின்னு வந்து அவங்க பிளான் பண்ணுறாங்க. அப்போ உடனே அந்த வேலையும் துவங்குறாங்க. எப்படி பண்ணுறாங்கன்னா, ஒளிந்து மறைந்து சீன பகுதிக்குள்ளே போகணும். திரிலோக் சிங் வந்து ஃபயர் பண்ணிகிட்டே இருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் ஜஸ்வந்தும் நேகியும் வந்து உள்ளே போகிறாங்க. அவங்க வந்து அந்த இராணுவ எல்லைக்கு உள்ளேக்கு அந்த அவங்க பவுண்டரிக்குள்ளே போயிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வராங்க. அவங்களால என்னெல்லாம் கேரி பண்ண முடியுமோ போய் கேரி பண்ணிவிட்டு வர வழியில் ஒரு 4-5 பேர் கொண்டுட்டு அந்த ஆயுதத்தோடு வராங்க. எப்படி வரணும்னா, நின்றுட்டு ஓடி வரலாம் கிடையாது, இப்படி தவழ்ந்து வரலாம் கிடையாது, முதுகு தேய தேய முதுகு பின்னாடி இருக்கும், பின்புறம் முதுகுனாலே தவழ்ந்து வர்றது ரொம்ப கஷ்டம். அது எல்லா வெப்பன்ஸோடையும் அவங்களை இந்தியாவில் கிடப்பதுக்குள்ளே திருலோக்கை வந்து சீனர்கள் போட்டு தள்ளிடுறாங்க. அவன் கன் ஷூட்டை நம்பால் இறந்து போயிடுறாங்க. அப்புறம் அடுத்து கோபால் சிங்கும் லைட்டாக கன் மூவ்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் ஜஸ்வந்த் சிங்கும் சில குண்டுகள்லாம் அவர் மேலே பாஞ்சிருக்கு. இருந்தாலும் ஜஸ்வந்த் சிங் ஒத்தாலாக வந்து இந்தோ சீனத்தை எல்லை அந்த சீன எல்லையை வந்து பாதுகா கடல் மட்டும் வந்து கிட்டத்தட்ட 10,000 அடி உயரம். அது 100 நாங்கள் கடும் குளிர், எலும்புலாம் உடையிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். இரவு நேரத்தில் சீனர்கள் போகிற நிறுத்தாங்க. இவரும் வந்து இவரோட மனசெல்லாம் அந்த சீனரில் எப்படி நம்ம காலி பண்ணுன்றது தான் இருக்குது. அப்போ ஆனால் நம்மக்கிட்ட ஆள் இல்லையா, ரெண்டு பேராக அதை ஹெல்ப் பண்ணுமோ, ஊருக்குள்ளே போய் ஹெல்ப் கேட்குறாரு. அப்போ ரெண்டு பெண்கள் வராங்க. அந்த பெண்களோட பேர் நூரான் சீலா. இரவு இரவாக தாக்குதலை மனசில் வச்சு கச்சிதமாக பங்கர்ஸ்லாம் ரெடி பண்ணி துப்பாக்கிலாம் பொறுத்து 5 மணிக்கு எல்லாம் துப்பாக்கி சத்தம் கேட்கறது வாங்குறது சைனா சைட்லேருந்து. இதுக்கு தான் காத்துட்ருக்கேன்னு சொல்லி இவரும் வந்து ரொம்ப எல்லா இடத்துக்கும் ஓடி போய் கன் ஷூட் அவுட் பண்ணி ஏறத்தாழ 72 மணி நேரம் தனி மனிதனாக, உணவும் இல்லாமல் தூக்கம் இல்லாமல் எந்தவித சரியான பின்புலமும் இல்லாமல் போராடுறார். எல்லையை காக்கிறார். 72 hours வந்து அந்த எல்லைக்கு இந்த பக்கம் யாரும் வர முடியல சைனீஸால். முதல் 8 நேரத்தில் வந்து சீனாவுக்கு வந்து நடக்கிறத பார்த்தோன்னா பயங்கர கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. ஏன்னா இந்திய இராணுவம்லாம் பின்வாங்கிட்டாங்க. இப்போ எப்படி இவ்வளோ பெரிய ஃபைட் பேக்கு கம் பேக்கு, அப்போ பெரிய ஃபோர்ஸ் இங்கே அமுச்சுக்காமல் போடுறக்கு பின்வாங்கிட்டு அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. அந்த 72 மணி நேரம் முடிவில் பார்த்தீங்கன்னா சீனாவுக்கு இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு ஸ்ட்ராங்கான செட்பேக்னா, நம்ம ஆட்களில் 300 சீனவர்களை சாவடிக்கிறார் ஒரே ஆள். இது வந்து ஹிஸ்ட்ரி, நான் அதுவும் மாற்றிலாம் சொல்ல பொய்லாம் சொல்ல, எங்கள் விக்கிபீடியாவில் போனால் கூட இந்த விஷயங்கள்லாம் இருக்கும். சீன இராணுவம் வந்து கொந்தளிப்போட உச்சக்கட்டத்துக்கு போயிடுறாங்க. என்னடா இது வந்து, இது எப்படி சாத்தியமாச்சுன்னு அப்புறம் அவங்க இன்டெலிஜென்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணி பார்க்கும்போது அப்போ தான் அந்த நூரா வந்து சாப்பாடு கொண்டு போகிறான். அப்போ அவரை நூறா பிடிச்சி மிலிட்ரி ஸ்டைலில் அவளை சித்திரவதை பண்ணவர். வழி இல்லாமல் அங்கே இருக்கிறது ஒரு ஆள் தெரிஞ்ச பிறகு அப்புறம் அவரை வந்து ஃபுல்லாக சரவுண்ட் பண்ணி அவரை க்ளோஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணும்போது அவர் எப்படி இறந்தான்னு தெரியாது. ஆனால் பெரும்பான்மையான கருத்து என்னென்னா, அவர் சூசைட் பண்ணிக்கிறார், தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு இறந்து போயிடறதா கருத்து. கடைசியில் அவர் பாடி அவங்க கை கிடைக்குது. கிடைச்ச உடனே இந்த சின்ன பையன், 21 வயசு பையனாக நம்ம 300 பேரை சாவிச்சது, 72 மணி நேரம் நம்மளை தண்ணி காமிச்சது இவனான்னு சொல்லிட்டு அவர் தலையை அவரை போட்டு செத்த உடம்பில் 1000 கன்ஷாட் பண்ணி அவருடைய உடம்புலேருந்து தலையை வந்து எடுத்து ரத்த வெறியாட்டம் போடுறாங்க சைனீஸ் சீன இராணுவம். ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ கோபம் இருக்குல்ல, எல்லாமே ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற இடத்துல திரும்ப ஒரு பெரிய செட்பேக்கும் போது சைனீஸ் ஹைகமாண்டும் பயங்கர ப்ரெஷரில் இருந்திருக்காங்க. அப்புறம் போர் நிறுத்த ஒப்பந்தங்கள்லாம் முடிஞ்சிடுது. சீன இராணுவ அதிகாரிக்கு இந்த விஷயம்லாம் தெரியும்னா ஜஸ்வந்த் நினைத்து பெருமைப்படுகிறார். அந்த ஒரு வீரனுக்கு வந்து நம்ம வந்து பெரிய கௌரவம் அங்கீகாரம் கொடுக்கணும், அவர் பிறந்தது பெரிய சாதனை, அவர் வீரத்தை கௌரவிக்கும் வழியில் ஜஸ்வந்த் சிங் வெண்கல சிலையை அவர் காவல் காத்த 100 நாங்கள் நிறுவனார்கள் சீனர்கள். இன்றும் அந்த இடம் வந்து ஜஸ்வந்த் கர் அப்படின்ற ஒரு பேரில் அழைக்கப்படுகின்றது. அதுக்கு வந்து பெரிய அளவில் மரியாதை செலுத்து. அதாவது வந்து ஜஸ்வந்த் வந்து சாதாரண ஒரு இராணுவ வீரனாக இருந்தால் கூட ஒரு உயர் இராணுவ அதிகாரிக்கு என்ன எப்படிப்பட்ட சேவை மற்றும் சௌகரியங்கள் செய்வார்களோ அதே போல் இன்றைக்கும் அந்த ஜஸ்வந்த் கரில் இருக்கக்கூடிய அந்த சிலைக்கு பக்கத்தில் சுத்தமான ஜஸ்வந்துக்கு அந்த உடை இராணுவ வெறுப்பில் இஸ்திரி செய்து மிடுக்கான உடைகள், பல பழக்கும் ஷூக்கள், அவருடைய துப்பாக்கிகள் அனைவரும் தினமும் காலையிலையும் சாயந்தரமும் நல்லா சுத்தம் பண்ணி தயார் நிலை வைக்கிறாங்க. இப்படி தான் அந்த பாரத தாயின் வீரப்பதனுக்கு தினமும் அஞ்சலி செலுத்தப்படுகிறது. இது போர்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த சீன போர் கம்ப்ளீட்டாக முடிஞ்சப்புறம் கோபால் சிங் அண்ட் திரிலோக் சிங் நேகிக்கு வந்து வீர சக்ரா விருது,
ஜஸ்வந்த் சிங் ராவத்துக்கு வந்து மகாவீர் சக்ரா விருது வந்து கொடுத்து நம்முடைய இந்திய மண் இந்திய அரசு வந்து தன் வீர மகளை கௌரவித்து கண்ணீர் சிந்தியது. இன்று வரை தவாங் நகர் செல்லும் அனைத்து இராணுவ வீரர்களும் ஜென்ரல் தொடங்கி ஜவான் வரை அத்தனை பேரும் தங்கள் வீர வணக்கத்தை ஜஸ்வந்துக்கு செலுத்தி தான் அந்த இடத்தை கடப்பாங்களாம். ஸோ இது எதுக்காக இந்த விஷயம் சொல்கிறேன்னா, மொத்த இராணுவத்தை ஒரு தனி மனிதனாக ஒரு நம்முடைய இராணுவ வீரனை எதிர்த்தான்றது எவ்வளோ பெரிய செய்தி தெரியுமா? நம்ம இந்த செய்தியெலாம் வந்து எந்த தமிழ் புக்லேயும் கிடையாது, நம்மளுடைய எந்த பேச்சாளர்களையும் இதை பேசுறது கிடையாது. சும்மா வந்து ஹைதர் அலி, பாபர், உமாயூன், கோரி வந்து 18 முறை படையெடுத்தார், நம்ம தோற்றது தான் பெருமையாக பேசிகிட்ருக்கோம். இது வெக்க கேடு, இது வெக்க கேடுனா வெக்க கேடு. நம்ம பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நீங்கள் வந்து எப்போல்லாம் சைனீஸ் ப்ராடக்டை யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ ஜஸ்வந்த் சிங் ராவத்தை நினச்சிங்க. ஒரு சீன இராணுவத்துக்கிட்ட நம்ம தோக்கக்கூடாதுக்காக அவனுக்கு என்ன, அவனுக்கு பின்னாடி வந்திருக்கலாம் வந்து அவன் வந்து அதோட பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு உருவாக்கிட்டு அவன் ஒரு 100 பேரை பெற்றுப்பட்டு போயிருக்கலாம். ஆனால் எனக்கு என் மண்ணு தான் முக்கியம், அவன் செத்தான் பார்த்தீங்களா, அவனை நீங்கள் நினைத்துக்கொள்ளுங்க. இன்றைக்கும் வந்து சைனாவில் போய் கம்பெனி போடுறேன், சைனாவில் பொருள் வாங்கிக்கிறது வந்து நான் வந்து இந்தியாவில் விற்கிறேன் அப்படின்றதெல்லாம் அவன் நிறைய பேர் பெருமையாக நினச்சிட்ருக்காங்க. இன்றைக்கி வந்து சைனாவுக்கு டூர் போகிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. சைனாவில் போய் வந்து ஒரு பொருளை வாங்கி நம்ம ஊரில் விற்று நீ குடும்பம் நடத்தணும்னா அதுக்கு வந்து நான் வந்து இதை விட எவ்வளோ கேவலமான தொழில்கள்லாம் வந்து இங்கே இந்தியாவில் இருக்குது, தமிழ்நாட்டுக்கு அந்த தொழிலில் பண்ணிட்டு போயிடலாம். கட்ட பஞ்சாயத்து பண்ணு, ரவுடிசம் பண்ணு, நீ என்ன புரோக்கராக கூட இருந்துக்க, டசன்ட் மேட்ரு. ஆனால் அதெல்லாம் வந்து கூட மன்னிச்சிடலாம். நீ நம்ம இராணுவத்துக்கு பெரிய இழப்பை கொடுத்த இந்த 1962 அந்த சீனா இண்டோ வாரில் அந்த ராவத் மாதிரி ஒரு ஆளுக்காவது இந்த சைனீஸ் ப்ராடக்டை யூஸ் பண்ணாதீங்க. சீன பொருட்களை வந்து நம்ம புறக்கணிக்கணும். சீனாவுக்கு போகிறதே நம்ம புறக்கணிக்கணும். சீனா நம்மளோட இன்றைக்கும் அட்வான்ஸ் நாடு தான். இன்றைக்கி நம்ம கம்பேர் பண்ணால் இன்றைக்கும் நம்ம வந்து லோயர் தான் சைனாவுடைய மிலிட்ரி ஃபோர்ஸ் கம்பேர் பண்ணால். ஆனால் அங்கே என்ன, ஒரு 10 லட்சம் பேர் இருக்கட்டும் இராணுவ வீரர்கள், இல்லை 1 கோடி பேர் இருக்கட்டும், நம்ம எல்லோருமே ராவத்தாக மாறணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆள் 300 பேரை சமாளிக்கலாம்ல. நான் சண்டை போட்டுலாம் கிடையாது, புத்தியோட பொருட்களை யூஸ் பண்ணாதீங்க. எல்லா பொருட்களும் சைனீஸ் ப்ராடக்ட் அப்படின்னு ஆகிப்போச்சு. நீங்கள் உண்மையான தேச பக்தின்ற ஒரு விஷயம் உடம்புல இருக்குது. நீங்கள் ஒரு சிறந்த மனிதன், இந்த தேசத்தை தூக்கி வச்சு கொண்டாடக்கூடிய மனிதன்னா இன்றையிலேருந்தாவது தெரிஞ்சுக்கங்க. இந்த சைனீஸ் ப்ராடக்ட்டும் வேணாம், சைனாவும் வேணாம். அந்த சைனான்ற ஊருக்கு டூரும் போகாதீங்க. அது நம்மளை விட 1000 மடங்கு அட்வான்ஸாக இருக்கட்டும். அந்த சைனீஸ் ப்ராடக்டை வந்து நம்ம உபயோகிக்கிறதோ, அந்த ப்ராடக்டை உபயோகிக்கிறவங்க கூட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதோ, எனக்கு தெரிஞ்சு வந்து கடந்த, ஏன்னா இந்த வருத்தத்தோட இந்த விஷயம் போகிறேன்னா, கடந்த 6 மாதத்தில் ஒரு 500 பேர் சொல்லியிருப்பாங்க என்கிட்ட, நான் சைனா போயிட்டு வந்தேன், சைனாலேருந்து பொருள் வாங்கிட்டு வந்தேன். இதை விட அயோக்கியத்தனமான நயவஞ்சக செயல் இந்த உலகத்தில் எதுவுமே இருக்க முடியாது. அதுக்கு வந்து பிச்சை எடுத்து சாப்பிடலாம், பிச்சை எடுத்து தின்னலாம். இது வந்து நான் மனம் வருந்தி சொல்கிறேன். நான் இது நம்ம நாட்டில் வந்து இன்றைக்கும் ஒரு சிஸ்டம் இருக்குது, ஜுடிஷியரி இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காக, ஜேர்னலிசம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, பொலிட்டிக்கல் சிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. என்னதான் ஊழல்லாம் இருந்தால் கூட, ஜாதி வேற்றுமை மத வேற்றுமையில் இருந்தால் கூட, தேசப்பற்று அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இன்னும் எல்லார் மனசுலையும் இழையோடு இருக்கிறதான் நாடு நாடாக இருக்குது. அது ரொம்ப ஸ்ட்ரென்தன் ஆகணும் அப்படின்னு சொன்னால் இந்த விஷயத்தில் நம்ம எல்லாருமே தெளிவாக முடிவெடுப்போம். இந்த உதவாக்கிற வீடியோக்கெல்லாம் வந்து 40,000 பேர், 5 லட்சம் பேர், 10 லட்சம் பேர் பார்க்குறதுல, இந்த சாப்பிட்ற வீடியோலாம் 20 லட்சம் பேர் பார்க்குற இடத்துல, இந்த வீடியோவை தயவுசெய்து சொல்கிறேன், பிள்ளைகளுக்கு எடுத்துகிட்டு போங்க. நீங்கள் எல்லோருமே வந்து நீங்கள் நல்லது செய்யணும்னு நினச்சேன். இது வரைக்கும் எந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணலாம் சொன்னதில்லை. இது மாதிரி ஏதோ தேசப்பட்டுள்ள இன்னொரு வீடியோக்கு சொல்லியிருக்கேன். இது கட்டாயம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இது தெரியணும். இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பழமுக்கு என் தாய் ஆண்டாளுக்கும் நரசிம்மக்கே மனமார்ந்த நன்றி. மீண்டும் நாளை இரவு சென்னையிலிருந்து உங்களை சந்திக்கின்றேன். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் இவ்வானதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம், சரணம், கிருஷ்ணார்ப்பணம்.